எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. பீட் அல்போன்ஸு, காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாருடைய கருத்துக்களையும் ராகுல் காந்தி கேட்கிறார். கேட்கும்போது திமுக இது அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி இல்லாமல் தனியாக போனால் என்னன்ற ஒரு ஐடியாவை ராகுல் பிச் பண்ணுறாரு. நான் சொல்கிறது May 21 அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி பிச் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள், நான் பேரை சொல்ல விரும்பலை, பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் இதில் நம்ம கூட்டணி வைக்கலைன்னா அவள் தான் கட்சி இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு 90% இதே ஒப்பீனியனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் பேசி முடித்தவுடனே ராகுல் காந்தி, ரெண்டு பேர் இருந்தால் காங்கிரஸ் கட்சி உயிரோட்டு இருக்கும், நீங்கள் யாரும் வேண்டியதில்லை. காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு ஐடியா, ஜஸ்ட் லைக் தி ஐடியா ஆஃப் இந்தியா. காங்கிரஸ்ன்றது ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை தான் இன்றைக்கி வந்து இத்தனை வருஷமாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டுட்ருக்கோம். ஒரு தேர்தல் தோல்வின்றதுனால வந்து காங்கிரஸ் கட்சியை காணாம போய்டுன்ட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறது எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த எண்ணத்தோடு அங்கேயே சொல்லியிருக்கா அப்படி, இந்த எண்ணத்தோடு இந்த தேர்தலில் நாம் தோல்வி அடைந்தால் காங்கிரஸ் கட்சியோட ஃப்யூச்சர் காலின்ட்டு நினைக்கிறவங்களாம் நீங்கள் யூ கேன் வாக் அவுட் ஆஃப் தி பார்ட்டி. அண்ட் அஸ் லாங் அஸ் காங்கிரஸோட, ராகுல் யூஸ் பண்ண வேர்டு ஃபெய்த் இல்லை, காங்கிரஸோட ஐடியா அண்டு கோல்ஸில் நம்பிக்கை இருக்கிற ரெண்டே ரெண்டு பேர் இந்தியாவில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சி உயிரோடு இருக்கும்னு ராகுல் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இது நடக்குது. இனிமேல் பாஸ் அவள் தான் பாஸ், இது பிஜேபி இஸ் இன்சர்மவுண்டபிள். த ஸ்டேட்லேயே இப்படி தோக்குறாங்கன்னா குஜராத் வந்து மோடியோட பேக் யார்டு, அங்கெல்லாம் ஐயோ சான்ஸே கிடையாது அப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த மொமெண்ட்டு நான் சொல்கிறது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மொமெண்ட்டும் அடக்கம், இந்த மொமெண்ட்டிலேருந்து இஃப் காங்கிரஸ் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் டு ஃபார் குஜராத், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 9 மாதங்கள் இருக்கு, இன்னும் டிசம்பர் மாதம் தான் அநேகமாக தேர்தல் வரும். 100% காங்கிரஸ் கட்சி பிஜேபியை வீழ்த்த முடியும்ட்டு நான் இப்போவும் நம்புகிறேன். காங்கிரஸ் தன்னோட லோயஸ்ட் எப்பில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், ஹி கேன் பி டிஃபீட்டட். கிட்டத்தட்ட